ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இது கோச்சிங்கை பற்றின வீடியோ லைனாக வார வாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாத்வேனு. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே ஃப்ரீயாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. 15 மணி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அஸ்வின்லாம் வந்திருந்தார், நானும் அதை அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வருவாங்க, 13 டிஸ்ட்ரிக்ட்டு, அண்டு அது கூட பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டு கூட அதில் கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு ட்ரையல்ஸு, ஸோ அதை பற்றி போட்டுட்டோம். இப்போ என்ன பேச போகிறேன்னா, அடுத்த வாரம் 18ஆம் தேதி எங்கே நடக்க போகுதுன்ற பற்றின வீடியோ தான் இது. இதில் வந்து 18ஆம் தேதி வந்து கடலூரில் ஸ்பின்னருக்கு, 18ஆம் தேதி காத்தால 8 மணிக்கும், 19ஆம் தேதி பிப்ரவரி காத்தால மீடியம் பேசருக்கு ட்ரையல்ஸ் எடுப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ட்ரையல்ஸ் போய் கொடுங்க. போகும்போதே என்ன எடுப்பாங்களா, ஐபிஎல்ல விடுவோமா டிஎன்பிஎல்லாம் நினைக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், போய் ட்ரையல்ஸை கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் யூஆர் குட், கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சு, தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸு, ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. இன்னும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க கோச்சிங். ஏன்னா லாங்கர் ஃபார்மட், ரஞ்சி ட்ராஃபி இந்த மாதிரி 4-day மேட்சஸ்க்கெலாம் பிளேயர்ஸ்லாம் நிறைய உருவாக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து அவங்களுக்கு நட்ராஜன் ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின், லட்சுமிபதி பாலாஜிலாம் வந்தாங்க. இன்னும் மோர் அண்ட் மோர் போலர்ஸ் வரணும். பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய பேட்ஸ்மேன் இருக்குது, போலர்ஸ் நமக்கு வேணும். அதனால தான் நான் இந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கிட்டு இன்னும் கெட் ட்ரெயின் யுவர் செல்ஃப். போலிங்னா ஜஸ்ட் பாலை கொண்டு வர்றது மட்டும் இல்லை, ஒரு மீடியம் பேஸர்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்விங் எப்படி பண்ணணும், அவுட் ஸ்விங் எப்படி பண்ணணும், யார்கர் எப்படி பண்ணணும், ஷார்ட் பிச் எப்படி பண்ணணும், குட் லென்த்தில் எப்படி ரைஸ் பண்ணணும், பவுன்சர் எப்படி பண்ணணும், ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி பண்ணணும், பால் பழசாச்சுன்னா, இந்த மாதிரி நிறையா நியூவான்சஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பாலை எப்படி ஹோல்ட் பண்ணணும், ஒரு பக்கம் எப்படி ஷைன் பண்ணணும், இன்னும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் பாலை, சீம் எப்படி பொசிஷன் வச்சுக்கணும், இன்ஸ்விங் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பேஸ் பாலருக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் எப்படி, ஆஃப் ஸ்பின்னருக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அந்த தூசரா போகிறதாகட்டும், டாப் ஸ்பின் பண்ணுறது, கிவிங் ஏர் கொடுக்கறது பாலை. அதே மாதிரி இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா எப்படி ஸ்டம்ப் பண்ண வச்சார் இவர் லபுஷன், அதுதான் பாலை ஏரில் கொடுக்கறது. லெக் ஸ்பின் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின் எப்படி பண்ணும், குக்லி எப்படி பண்ணும், தூசரா எப்படி பண்ணும், ஃப்ளிப்பர் எப்படி பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்படி போலிங் பண்ணும், ரைட் ஹேண்டருக்கு எப்படி போலிங் பண்ணும், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் 14-24 வயசுக்குள்ள பசங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. நீங்கள் கடந்த 3 வருஷமாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் விளையாண்டிருக்கக்கூடாது, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக கேண்டிடேட் வேணுன்றதுனால ஆல்ரெடி விளையாண்டவங்களாம் போயிடாதீங்க. இந்த 3 வருஷமாக டிஸ்ட்ரிக் லெவலுக்கு விளையாடாதவங்க, அசோசியேஷன் சார்பாக விளையாடுறவங்களாம் கண்டிப்பாக இதில் கலந்துக்கலாம். 14-24 வயசுக்குள்ள முக்கியம், எல்லாத்தோட முக்கியம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ போய் ஃபார்ம் ஒன்று இருக்கும், ஃபில்லப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கோ பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எல்லாம் வீட்டுக்கே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ படம் பார்க்கணும்னா காத்தில 3 மணிக்கெலாம் போய் லைனில் நிற்கல. ஸோ இந்த கிரிக்கெட்டு கேரியரே ஆக்கிக்கலாம். நீங்கள் ஐபிஎல் விளையாடலாம், டிஎன்பிஎல் விளையாடலாம், இந்தியாவுக்கு விளையாடலாம், காமெண்டேட்டர் ஆகலாம், பேர் ஆகலாம், கோச் ஆகலாம், பேட்டிங் கன்சல்டன்ட் ஆகலாம், கேரியராகவே ஆக்கிக்கலாம். அலாங் வித் யுவர் ஸ்டடீஸ் இது பேரலெல்லாம் போகலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. வர 18ஆம் தேதி சனிக்கிழமை காத்தால ஸ்பின்னருக்கு கடலூர் மெயின் சென்டர் கடலூரில் நடக்கும்போது, அது பக்கத்தில் இருக்கிற அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட வரலாம். இதெல்லாம் முடிஞ்சு வந்து இதில் கலந்துக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் நடக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு திருவாரூர், மயிலாடுதுறை, திருச்சி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல், காஞ்சிபுரம், தருமபுரி, வேலூர், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வருவாங்க. நெக்ஸ்ட் 2 மாதத்துக்கு இதுதான் விகரசாக ட்ரைனிங் கோச்சிங் நடக்க போது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க. எதுவும் காசு செலவு பண்ணுவோம்னா யூ டோன்ட் ஹவ் டு ஸ்பெண்ட் எனி திங், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போய் ட்ரை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடியே வயசுலேட் ஆவாங்களா, எத்தனை பேர் எடுப்பாங்கலாம் யோசிக்கக்கூடாது. கோன் கிவ் ஷூ போட்டுங்க, ஸ்போர்ட்ஸ் ஷூ போய் ட்ரையல் கொடுத்துட்டுவாங்க, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி. இதுக்கு மேலே ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்ததுன்னா பக்கத்தில் அசோசியேஷன் போய் கேளுங்கள். அசோசியேஷன் கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்குது தெரியல, ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா எங்களை மாதிரி காலத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை, உங்களுக்கு கிடச்சிருக்கு, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லோரும் கையில் மொபைலில் வச்சுருக்கீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கிரிக்கெட் அசோசியேஷன் எங்கே இருக்குன்னு. கோ டைரக்ட்லி, ஃபோன் பண்ண எடுக்கலை போகலன்னா நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற மாதிரி அர்த்தம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அஸ்வினே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணார், அவ்வளோ அம்பலாக பொலைட்டாக பண்ணிட்டு டக்குன்னு போய் டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. 490 விக்கெட் வேறு எடுத்துட்டார். பாருங்கள் தமிழ்நாடுக்கு எவ்வளோ பெரிய பெருமை, இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பேட்டிங் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போதைக்கு போலிங் தான், மீடியம் ஃபாஸ்டர் ஃபாஸ்ட் பால், மீடியம் பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். வர 18ஆம் தேதி 19ஆம் தேதி காத்தால 8 மணிக்கு கடலூரில் நடக்க போது அரியலூர், பெரம்பலூர் பாய்ஸ் கூட கலந்துக்கலாம். ரைட், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பொறுமை பார்த்ததற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.